மதுரையில் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் எல்லாரும் கூப்பிட்டு விவாதம். அதிமுக வரல, அமமுக வரல, அங்கெல்லாம் போக கூடாது, உட்கார்ந்துருக்காள் சு வெங்கடேசன் இல்லையா, அதனால அவங்க வந்து தெரிஞ்சவங்க அனுபவப்பட்டவங்க வரல, மிச்ச ரெண்டு பேர் வருவாங்க. இப்ப தொகுதி வாரியாக ஒரு தொகுதிக்கு ஒரு பிரச்சனை என்று நீங்கள் சொன்னாலே போதுமானது, ஆறு தொகுதிகளுக்கும் சொல்ல வேண்டும், குறிப்பிட்ட பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். மேலூர், மேலூர் வந்து பெரியார் தண்ணீர் வந்து குறிப்பாக 152 அடி உயர்த்த வேண்டும் என்ற நம்முடைய கோரிக்கை என்பது மிக முக்கியமானது. அது நிறைவேறுகிற பொழுது மேலூர் தொகுதியினுடைய வளம் இன்னும் கூடும். மேலூரில் வந்து விவசாயம் நல்ல செழிப்பான பகுதி. மேலூர் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன. விவசாய நிலங்கள் அழிக்காமல் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அவரும் மையமா சொல்றாரு. மதுரை மத்தி குறிப்பாக சொல்றதா இருந்தால் போக்குவரத்து நெரிசல், ஒன்னும் செய்யாம போக்குவரத்து நெரிசல், மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் மிகவும் அதிகமாக இருக்கின்றன அப்படின்ட்டு இப்ப இந்த கேள்வியை முதல்ல கடைசியில கொண்டு போட்டாரு. நீங்களே தொடர்ந்து சொல்லுங்க, மதுரை தெற்கு தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது? கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறான். மதுரை தெற்கு தொகுதியில் சொல்லுங்க அழகர். அலாட்டாய்க்கு தொகுதியில் என்ன சொல்றீங்க அப்படின்னு நெறியாளர்கள் தாங்க முடியாம கொஞ்சமாவது தொகுதியை பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க கிட்ட அசைப்பட்டு தேர்தலில் நின்றுவிடக் கூடாது, அக்கறைப்பட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். அவங்க மனசுக்குள்ள தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க வர்றோம், தெரிஞ்ச ரெண்டு பேர் வரவே இல்லை வருங்க, தெரியாம தான் நாங்க சூழ்நிலை மாற்றோம் அப்படின்னு வாக்கு கேட்டு வரும்பொழுதே இந்த தொகுதியை பத்தி எதுவுமே தெரிந்து கொள்ளும் அக்கறை இல்லாதவர்கள் ஜெயிச்சா என்ன ஆவாயும் நினைச்சு பாத்துங்க. தகிடரத்தகிடரத்தகிடரித்தோ தத்தகிடரத்தகிடரத்தகிடரித்தோ.